எனக்கு என்ன 30 நாள் முன்னாடியே டிப்ரெஷனா வந்து சரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இங்க ரெண்டு நாள கஷ்டமா இருக்கு. ரொம்ப டென்ஷன், பிபி ஏறினே இருக்கு. என்ன எதுவும் வேலையில இருக்கீங்களா? வேலைகள்லாம் இருக்கேன். கடைசியில ஏற்காடுல முகாம் வச்சிருக்கோம், கிளம்பிடலாம். அது 4 days முகாம். அது இங்க மற்றபடி இல்லைன்னா நாங்க தங்கி இருக்கிறது ஆசிரமம் இது சேலத்துல இருப்பேன். சேலம், சேலம் மற்றபடி பேமெண்ட் நெட் ஒண்ணு கட்டணும் ஒண்ணும் கிடையாது. எல்லா ப்ராப்ளமே ரெண்டு பார்ட்டா இருக்கு, சைக்கலாஜிக்கல் பிசிக்கல் சொல்லி. நீங்க சைக்கலாஜிக்கல் பார்ட்ல நமக்கு வேலையே கிடையாது. வேலையே இல்லாத இடத்துல நம்ம ஒரு வேலையை கிரியேட் பண்றதுதான் தப்பு. உங்களுக்கு டென்ஷன் எதுவா இருக்கட்டும், அது அதுல நமக்கு சரி பண்ணணும்னு தான் நினைக்க வேண்டியதுல. அது இருந்தா இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதுதான். அதுல நம்ம அங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். அந்த நமக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிறதான். நம்ம வந்து ஏதோ நம்மளுடைய மன இயல்புல அதெல்லாம் அந்த மாதிரி டென்ஷன் வர்ற மாதிரி இயல்பு இருக்கு, அது வந்து வந்துட்டு போகுதுன்னு சொல்லி அதை நீங்க மனப்பூர்வமா ஏற்ற வேண்டியதுதான். உங்களை வந்து நீங்க குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. உங்களுடைய எல்லா அனுபவங்களுமே ஏதோ ஒரு விஷயம்ல சரியானதுதான். அது என்னங்கன்னா அதுல எதுவும் சரியாகணும்னுட்டு இருந்ததுன்னா அது அதுவே சரி பண்ணிக்கிட்டோம். நீங்க சரி பண்ண வேண்டிய அவசியம் சார். நீங்க சரி பண்ண வேண்டிய பகுதி எங்க இருக்குங்கன்னா பிசிக்கல் ஆக்ஷன்ல நீங்க தான் சரி பண்ணணும். இப்போ உங்க வீட்டு வாசல் அடைச்சிட்டு ஏதாவது ஒரு பொருள் கிடந்து இருந்ததுன்னா அந்த பொருள் அப்படப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை தான். அந்த பொருள் தானா அந்த இடத்த விட்டு போகாது. நீங்க தான் போய் அதை பொருளை அப்புறப்படுத்தி எங்கேயாவது போடணும். அதே மாதிரி நீங்க சமையல் ரூம்ல இருக்கிற சாப்பாடெல்லாம் உங்க டேபிளுக்கு வரணும்னா யாராவது எடுத்து வச்சாதான் வர முடியும். தானா அந்த சாப்பாடெல்லாம் டேபிளுக்கு வராது. நாம தான் போய் அதாவது மேனுவலா தான் பண்ணணும். ஆனா இதே இது நம்ம வந்து சைக்கலாஜிக்கலுக்கும் இதே வேலையை நம்ம கைப்பற்ற ஆரம்பிச்சிடறோம். எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கோம். அது சரி பண்ணணும்னு இருந்தா அதுவே சரி பண்ணிக்கிறோம். அப்ப அதுக்கு ஏதோ அங்க அதுக்கு அதெல்லாம் தேவைப்படுதாங்க, அதை வச்சிருக்கோம். அதனால அங்க நம்ம ஒன்னும் சரி பண்றதுக்கே ஒண்ணும் இல்லை. எது இருந்தாலும் அது அவனுடைய இயல்புன்னு எடுத்துக்க வேண்டியதான். அது அதனுடைய இயக்கம் அப்படி வச்சது, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அப்படி வந்துட்டு போகுது இயங்கிட்டு இருக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். அதெல்லாம் நம்ம குறை காணக்கூடாது. அது அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியதான். மனப்பூர்வமா நீங்க எந்த அளவுக்கு அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்களோ அப்போ அந்த இயக்கத்திலே அந்த மன இயக்கத்திலே ஒரு சுதந்திரம் ஏற்பட்டுரும். அந்த சுதந்திரமே அதை சரி பண்ணிடுறோம். இப்ப நாம வந்து அதை குறை காணும் போது அந்த சுதந்திரத்தை நம்ம பறிச்சிடுறோம். அப்போ அங்கேயே வந்து பெரிய பிரச்சனைகளுக்கு மத்திரங்கிறது அது சரியாக வேண்டிய விஷயமும் சரியாகாம போயிருது. அதனால நம்ம மனோரீதியான அம்சங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க முழு அனுமதி கொடுத்த வேண்டியதான். அதெல்லாம் வந்து போயிடும். ஆமா, அது போயிட்டு தீரும். அது வந்து இருக்கிறதுக்கு இயற்கையிலேயே இடம் கிடையாது. அது அது அந்த இயற்கையே தோன்றி முறையிறதுதான். தோன்றி முறையிற ஒண்ணு போய் நம்ம நிரந்தரமா வசிக்கணும்னு நினைச்சா கூட தப்பு தான். அது நம்ம சாத்தியம் இல்லாது. ரொம்ப நன்றி. சரி.